Hi friends, இன்றைக்கி வந்து நம்ம ஃபோர்த் chapter இவிஎஸில் பார்க்க போகிறோம் மேங்கோஸ் ரவுண்ட் த இயர் ஸோ மேங்கோஸ் வந்து round the year கிடைக்குமா வாங்க பார்க்கலாம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா 3 friends வந்து food share பண்ணுறாங்க அப்போ ஷேர் பண்ணும்போது அம்மான் வந்து நீத்துவோட ஃபுட்டு வந்து கெட்டு போயிடுச்சின்னு கண்டுபிடிக்கிறான் ஓ நீத்து ஐ திங்க் யுவர் பொட்டேட்டோ சப்ஜி இஸ் ஸ்பாயில்டு ஸ்பாயில் ஆயிட்டனால பர் ப்ரீத்தி வந்து அவ ஃபுட்டை ஷேர் பண்ணுறான் நீ தூக்கு ஓகே நீங்களும் எல்லோரும் ஷேர் பண்ணும் இதே மாதிரி ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஹவு டிட் அமான் நோ தட் த பொட்டேட்டோ சப்ஜி ஹட் காட் ஸ்பாயில்டு எப்படி அவனுக்கு தெரிஞ்சுது அது ஸ்பாயில் ஆச்சுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா ஃபுட்டு ஸ்பாயில் ஆகிருக்கா இல்லையான்னு ஸோ மேபி அமான்க்கு வந்து அது ஒரு பேட் ஸ்மெல் வந்திருக்கலாம் அது ஓப்பன் பண்ணும் போது ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா பார்த்தும் தெரிஞ்சிருக்கலாம் மேபி ஸ்பாயில் ஆனது ஆர் மேபி பேட் ஸ்மெல் வந்திருக்கலாம் உடனே குக் பண்ணது பார்த்த உடனே தெரிகிற அளவுக்குலாம் ஸ்பாயில்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது பட் மோஸ்ட் லைக்லி ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லை ஹாவ் யூ எவர் சீன் சம் ஃபுட் தட் ஆஸ் காட் ஸ்பாயில்ட் ஹவு டிட் யூ நோ தட் இட் வாஸ் ஸ்பாயில்டு நீங்கள் எதாவது ஃபுட்டு ஸ்பாயில் ஆகி பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க மேபி ப்ரெட்டு பார்த்துருப்பீங்க மில்க் பார்த்துருப்பீங்க இல்லையா அதெல்லாம் ஸ்பாயில் ஆச்சுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க மேபி ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆர் சம் அன்யூஷுவல் கலர்ஸ் கலர் சேஞ்ச் ஆயிருக்கலாம் ஃபுட்டில் ஓகே அந்த மாதிரி இருந்தால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கூடாது ப்ரீத்தி டோல்ட் நீ டு நாட் டு ஈட் த பொட்டேட்டோ சப்ஜி வாட் வுட் ஹவ் ஹேப்பன்டு இஃப் ஷீ ஹேட் ஈட் அண்ட் இட் ஸோ பிரீத்தி வந்து ஸ்பாயில் ஆன ஃபுட்டு சாப்பிடாதுன்னு சொன்னாங்க அது சாப்பிட்ருந்தா என்ன ஆயிருக்கும் நீ தூக்கு கண்டிப்பாக உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கும் ஏதாவது வயிறு ப்ராப்ளம் ஆகிருக்கும் வாமிட் வந்திருக்கும் அந்த மாதிரி ஆகிருக்கும் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி லுக் இன் யுவர் கிச்சன் அண்ட் ரைட் டவுன் நேம்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் தட் கேன் கெட் ஸ்பாயில்ட் இன் டூ டு த்ரீ டேஸ் ஸோ டூ டு த்ரீ டேஸில் நம்ம வீட்டில் கிச்சனில் போய் பார்த்தா எதை இதெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிடும் டூ டு த்ரீ டேஸ் அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா எதை இதெல்லாம் ஸ்பாயில் ஆகும் எனக்கு தெரிஞ்சு மில்கு பிரெட்டு நீங்கள் குக் பண்ணி வச்ச ரைஸு அது மாதிரி இதெல்லாம் ஓப்பனாக அப்படியே வச்சிட்டீங்க யூஸே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக கேட்டு போயிடும் ஓகே அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க கேன் பி கெப்ட் ஃபார் அ வீக் ஒரு வாரம் டூ த்ரீ டூ டு த்ரீ டேஸ் தான் இந்த ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்தோம் மில்க்கு ப்ரெட்டு ரைஸ் எல்லாம் பட் ஒரு வாரம் எதெல்லாம் தாங்குவோம் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ செவன் டேஸ் பொட்டேட்டோ ஆனியன் அதெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல டொமேட்டோ அதெல்லாம் வெளிலேயே வச்சிருக்கலாம் நீங்கள் நார்மலாக வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும் அது ஒன் வீக் வரைக்கும் ஒன்றும் ஆகாது அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன உட் நாட் ஸ்பாயில் டில் ஒன் மந்த் ஒன் மந்த்த் எதுவுமே கெடாமல் இருக்குமா ஏதாவது கண்டிப்பாக கீ பிக்கிள்ஸ் ரைஸாக இருக்கிறது இல்லையா நீங்கள் வந்து குக் பண்ணாமல் ரா ரைஸாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் தாங்கும் அடுத்தது என்ன லுக் அட் யூயர் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் அண்ட் டிஸ்கஸ் இந்த த க்ளாஸ் ஸோ நீங்கள் எழுதின மாதிரியே தான் எழுதிருக்கணும்னு அவசியம் இல்லை ஐ மீன் நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்க என்ன ஐடியாஸ் சொல்கிறாங்க நீங்கள் மிஸ் பண்ணதை அவங்க சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நாலேஜ் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க வில் யுவர் லிஸ்ட் பி த சேம் இன் ஆல் சீசன்ஸ் வாட் உட் சேஞ்ச் இதே லிஸ்ட் தான் எப்போயுமே இருக்குமா இப்போ சம்மரில் ஒரு மாதிரி இருக்கும் வின்டரில் ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் உங்கள் லிஸ்ட் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது பிகாஸ் ஃபுட்டு வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு மாதிரி ஸ்பாயில் ஆகும் சீக்கிரம் ஸ்பாயில் ஆகும் ஓகே ஸோ அது மாதிரி வின்டரில் வந்து சீக்கிரம் ஸ்பாயில் ஆகுமா சம்மரில் சீக்கிரம் ஸ்பாயில் ஆகுமா அப்படின்றத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ டூ டூ த்ரீ டேஸில் இப்போ வின்டரில் ஆகுதுன்னா மேபி சம்மரில் ரொம்ப குவிக்காக ஆகலாம் ஸோ அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படி கம்பேர் பண்ணுங்க ஓகே அடுத்தது வென் ஃபுட் கெட்ஸ் இன் யூர் ஹவுஸ் வாட் டு யூ டூ வித் இட் ஃபுட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம கார்பேஜ் தான் ஓகே அதை யாருக்கும் கொடுத்துட்றக்கூடாது எதுவும் அனிமல்ஸ்க்கும் போட்டுறக்கூடாது ஓகே அப்புறம் இங்கே ஒரு பிரெட் பேக்கெட் காமிக்கிறாங்க ஸோ பிரெட்டு வாங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா த ஷாப் வாஸ் வெரி க்ரௌடு த ஷாப் கீப்பர் பிக்டப்பை பேக்கெட் ஆஃப் பிரெட் அண்ட் கேவ் இட் டு பிஜி ஷீ லுக்ட் அட் இட் அண்ட் ரிட்டர்ன்ட் இட் இம்மீடியட்லி ஸோ பிரெட்டை பார்த்த உடனே திருப்பி கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு எதுவும் க்ளூ கிடைக்குதா ஹவு டிட் ஷீ ஃபைண்ட் தட் த ப்ரெட் ஹேட் காட் ஸ்பாயில்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஏதோ சம்திங் இருக்குல்ல ஏதோ சம் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ ப்ராபப்ளி ஃபங்கஸ் வந்திருக்கு அண்டு டேட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் மேபி அவங்க வந்து டேட்டை கூட பார்த்துட்டு கூட ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம் ரொம்ப பழைய ப்ரெட்டாக இருக்குது அதுலேயே வந்து பெஸ்ட் பிஃபோர் டேட் போட்டிருப்பாங்க மேனுஃபேக்சர் டேட் அண்ட் பெஸ்ட் பிஃபோர் டேட் ஸோ அதை நம்ம பார்த்து வாங்கணும் ஆல்சோ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டோன்னா நல்லது ஏன்னால் அப்புறம் வாங்கிட்டு போயிட்டு ரிட்டர்ன் பண்ண முடியாது இல்லையா ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் லுக் கேர்ஃபுல்லி அட் டூ த்ரீ பேக்கெட்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் வாட் கேன் வி நோ ஃப்ரம் வாட் இஸ் ரிட்டர்ன் ஆன் தாக்கெட் ஸோ நான் சொன்னேன் இல்லையா இந்த டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கண்டிப்பாக இருக்கும் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கு அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக வென் யூ பை எனி திங் ஃப்ரம் த மார்க்கெட் வாட் டு யூ லுக் ஃபார் ஆன் த பேக்கெட் நீங்கள் என்ன செக் பண்ணுவீங்க நீங்கள் இன்னுமே டேட்லாம் செக் பண்ணுவீங்க இல்லை கரெக்டாக டேட் செக் பண்ணணும் ப்ரைஸ் செக் பண்ணணும் அதோடய வெயிட் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை எதுவும் லீக் ஆகிருக்கா அந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணணும் இன்னுமே ஓகே அடுத்தது ஹவு டஸ் ஃபுட் கெட் ஸ்பாயில்டு ஹோல் கிளாஸ் கேன் டூ திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டுகெதர் டேக் அ பீஸ் ஆஃப் பிரெட் ஆர் ரோட்டி ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க அது மேலே சும்மா ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டை அப்படியே விட்டுருங்க ஒரு ஒரு நாள் அன்டில் யூ ஃபைன் சம் சேஞ்சஸ் ஆன் இட் ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த சார்ட்டை இந்த டேபிளில் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு டே என்னாச்சு அந்த ப்ரெட்டுக்கு பை டச் பண்ணுங்கள் ஸ்மெல் பண்ணுங்கள் அப்புறம் லென்ஸ் வழியாக வச்சு பாருங்கள் பை லுக்கிங் த்ரூ லென்ஸ் அப்புறம் பை கலர் ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு டே பாருங்க, மேபி உங்களுக்கு எந்த மே இருக்காது மேபி லைட்டாக சாஃப்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் இருந்து லைட்டாக ஸ்மெல் வரும் ஒரு சின்ன லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் கலர் சேஞ்சஸ் இருக்கலாம் அதுக்கப்புறம் தேர்ட் இருந்து ரொம்பவே ஈரமாகி ஒரு மாதிரி ஸ்டிங்கிங் ஸ்மெல் வந்து ரொம்ப அப்படியே ஒரு பிளாக் லேயர் மாதிரி ஃபார்மேஷன்லாம் ஆகலாம் ஓகே அதுக்கப்புறம் அது ஃபங்கஸ் மாதிரி க்ரியேட் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டை அதுக்கப்புறம் எங்கேருந்து இந்த ஃபங்கஸ் வந்திருக்கலாம் ஓகே அது மாதிரி நீங்கள் பார்க்கணும் ஃப்ரம் வேர் டிட் த ஃபங்கஸ் கம் ஆன் த ப்ரெட் ஏன்னா நீங்கள் ப்ரெட் வாங்கும் போது ஃபங்கஸும் சேர்ந்து தான் வந்துச்சா பிகாஸ் ஃபங்கஸ் வந்து எப்படின்னா எல்லா இடத்துலையுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கு அது ஏர்லேயே மாய்ஸ்சர் மாதிரி அப்படி அதில் இருக்கும் ஸோ நீங்கள் எதாவது மாய்ஸ்சர் மாதிரி வச்சு அதை எதாவது ஓப்பனாக விட்டுட்டீங்க அப்படின்னா அது அதில் வந்து செட்டில் ஆகி அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும் தான் எந்த ஃபுட் ஃபுட் ஐட்டம்ஸையும் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஏர் டைட்டாக வச்சிடணும் ஓகே ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் ஸ்பாயில் டியூ டு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் சம் ஃபுட் ஸ்பாயில் சூன் சம் ஸ்டே குட் ஃபார் லாங் List some seasons அண்ட் கண்டிஷன் இன் விச் food ஸ்பாயில்ஸ் quickly. ஸோ ஃபுட்டு வந்து எந்த சீசனில் குயிக்காக ஸ்பாயில் ஆகும் சம்மர்லையா ரெய்னி சீசன்லையா அது நீங்கள் கண்டுபிடிக்கணும் ரிசர்ச் பண்ணணும் ஓகே இஃப் food is கெப்ட் இன் ஓப்பன் சீக்கிரம் கேட்டு போயிடும் ஏதாவது குக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடணும் ஓகே அப்புறம் மில்கெல்லாம் வந்து நல்லா boil பண்ணணும் க்ரீன் வெஜிடபிள்ஸ் எதாவது வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஃப்ரிட்ஜு அது மாதிரி எதாவது ஸ்டோரேஜ் ப்ளேஸில் வைக்கணும் ஓப்பன் ப்ளேஸில் வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் பிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா ஊறுகா அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக டைட் பண்ணி திருப்பி சீல் பண்ணிடணும் தண்ணி கின்னிலாம் படாத மாதிரி பார்த்துக்கணும் கிவன் பிலோ ஆர் சம் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் சம் சிம்பிள் மெத்தட்ஸ் பை விச் தீஸ் குட் பி கெப்ட் ஃப்ரெஷ் ஃபார் ஒன் டு டீ ஒன் டு டூ டேஸ் மேட்ச் த கரெக்ட் பேர்ஸ் ஓகே மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்குறாங்க ஸோ மேட்ச் ஃபாலோயிங் என்ன ஃபஸ்ட்டு வந்து மில்க்கு மில்க் மில்க் வந்து பாயில் பண்ணணும் இல்லையா ஓகே குக்டு ரைஸ் புட்டுட்டு என்ன பவுல் அண்ட் கீப் த பவுல் என்ன கண்டெய்னர் வித் சம் வாட்டர் அப்புறம் கிரீன் கோரியண்டர் என்ன பண்ணணும் ரேப் என்ன டேம்ப் கிளாத் ஆனியன் கார்லிக் அதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பிளேஸில் வச்சுக்கலாம் ரைட் அடுத்து அடுத்தது பார்த்திங்கன்னா சம்மர் ட்ரீட் ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறாங்க மமிடி டேண்ட்ரா அப்படின்னா ஆம் பாப்பட் அப்படின்னு அர்த்தமாக ஆம் பாப்பட்னா மேங்கோ பாப்பட் ஸோ அது எப்படி செய்கிறாங்க ஏன்னா சம்மர் சீசனில் தானே மேங்கோஸ் நிறையா வளரும் இல்லையா ஸோ சிட்டி பாபு அண்ட் சின்ன பாபு லிவ் இன் ஆற்றையுரம் டவுன் இன் ஆந்திர பிரதேஷ் ஏபி ஸோ அந்த பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக விளையாடிட்டுருப்பாங்களா சம்மர் ஹாலிடேஸில் அவங்க வீட்டு மேங்கோ கார்டனில் அப்போது, வந்து தே ஆல்சோ லைக் டு ஈட் அன்ட்ரைப் மேங்கோஸ் வித் சால்ட் அண்ட் சில்லி பவுடர் அன் மேங்கோஸ் வந்து காயாக இருக்கும் இல்லையா க்ரீன் கலரில் இருக்கும் அந்த டைம்லேயே வந்து அதை கட் பண்ணி சால்ட்டு சில்லி பவுடர்லாம் போட்டு சாப்பிடுவாங்களாம் அதையும் வந்து நிறையா விதமாக சாப்பிட்லாம் லைக் மேங்கோ பிக்கிள்ஸ் போடலாம் அவங்க வீட்டில் வந்து மேங்கோ பிக்கிளில் செஞ்சுருவாங்களாம் அவங்க அம்மா அந்த மாதிரி சாப்பிடுவாங்களாம் அப்போது ஒரு நாள் வந்து சின்ன பாபு வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டானா ஆம் பாப்பட் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான்னா ஆம் பாப்பட் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ரொம்ப உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓகே ஸோ ஆம் பாப்படுன்றது இதுதான் இந்த மாதிரி மேங்கோ ஸ்வீட் மேங்கோஸ் அப்படியே ஜாகிரி போட்டு ஸ்வீட் போட்டு செய்வாங்க அப்படியே லேயர் லேயராக இருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்லைஸ் மாதிரி அப்படியே வரும் பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும் அது பாருங்கள் இப்படி ரோல் மாதிரிலாம் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸாக அங்கே அங்கே ஆந்திராவில் செய்வாங்களாம் பாருங்கள் அங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப ஜூஸியாக இருக்குது ஓகே ஆம் பாப்பட் ஓகே பேக் டு த லெசன் ஸோ அந்த லெசனில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் ஆ சின்ன பாபு வந்து அவங்க அம்மாக்கிட்ட ஆம் பாப்பட் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போது அது செய்யணுன்னா ஃபோர் வீக்ஸ் ஆகுமே ஃபோர் வீக்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஆகும் நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உடனே போத் பிரதர்ஸ் குவிக்லி அக்ரி டு ஹெல்ப் சரி நாங்கள் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஸோ அவங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா கூட போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க தி பாட் அ மேட் ஊவன் ஃப்ரம் த லீவ்ஸ் ஆஃப் அ பாம் ட்ரீ போல்ஸ் ஆஃப் கேசோர்னியா ட்ரீ ஸோ இதெல்லாமே வந்து இருந்து எடுக்கிற ஒரு சில திங்ஸ் ஸ்ட்ரிங் மேட் ஆஃப் கோகோனட் ஹஸ்க் சம் ஜாகரி அண்ட் சுகர் ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்க அப்பா கூட போயிட்டு எல்லாமே வந்து நேச்சுரல் ஐட்டம்ஸ் இருந்து செய்கிறது எல்லாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து நல்லா ரைப்டு மேங்கோவை கையில் வச்சு அப்படியே பிடிச்சி ஜூஸ் மாதிரி போட்டு எடுக்கிறாங்க அந்த ஜூஸை அப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் இங்கே படித்து பார்ப்போம் அம்மா ஃபவுண்ட் அ சனி பிளேஸ் இந்த பேக்யார்டு போத் த பிரதர்ஸ் மேட ஹை பிளாட்ஃபார்ம் பை யூஸிங் போல்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சுக்கிட்டாங்க ஒரு டேபிள் மாதிரி தே ஸ்ப்ரெட் அவுட் அண்ட் டைட் த மேட் ஆன் த பிளாட்ஃபார்ம் இதுதான் அந்த மேட்டு த நெக்ஸ்ட் டே அப்பா சோஸ் த மோஸ்ட் ரைப் மேங்கோஸ் தே டுக் அவுட் த மேங்கோ பல்ப் இன்டு அ லார்ஜ் பாட் இந்த மாதிரி மேங்கோ பல்ப் அப்படியே மேங்கோ அப்படியே ஜூஸ் மாதிரி கையிலே பிடிச்சி புளிஞ்சிடுறாங்க நல்லா ரைப் மே ஓகே அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க தே ஸ்ட்ரெயின்டு த பல்ப் த்ரூ அ ஃபைன் முஸ்லின் க்ளோத் டு ரிமூவ் த ஃபைபர்ஸ் ஃப்ரம் த பல்ப் அதில் நிறைய நார் மாதிரி இருக்கும் ஃபைபர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் அந்த மெயின் ஜூஸ் இருக்குதுல்ல அதை மட்டும் எடுக்கிறாங்க அந்த திக் ஜூஸை தென் சிட்டி பாபு க்ரஷ் த ஜகரி ஜாகரி போட்டு வெள்ளம்லாம் போட்டு டில் தேர் வேர் நோ லம்ப்ஸ் தேடட் த ஜாகரி அண்ட் சுகர் இன் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் டு த பல்ப் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறமா அந்த பல்ப்பை வந்து ஒரு தின் லேயராக அந்த மேட் மேலே வைக்கிறாங்களாம் தின் லேயர் வாஸ் லெஃப்ட் டு ட்ரை இன் த சன் அப்படியே அது வெயிலே காயணுமா ஈவினிங் வந்து அது மேலே ஏதாவது ஒரு துணி சாரி அது மாதிரி போட்டு டஸ்ட்டு விழாமல் இருக்கிறதுக்கு அதை மூடிடுறாங்க இந்த மாதிரி இந்த மேட்டில் வச்சு அப்படியே அந்த பல்ப்பை ஊற்றுறாங்க பாருங்கள் இந்த மேட் மேலே இது அப்படியே வெயிலில் விட்டுருவாங்களாம் ஈவினிங் வந்து இது மேலே ஏதாவது ஒரு கவர் போட்டு டஸ்ட் விழுகாமல் பார்த்துக்குறாங்க த நெக்ஸ்ட் டே தி அகெயின் டுக் அவுட் சம் மேங்கோ பல்ப் தி ஆட் ஜாகரி இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி இதே மாதிரி லேயர் லேயராக வந்து அது மேலே அந்த மேங்கோ பல்ப்பை திருப்பி ஜாகரி சுகர் எல்லாம் போட்டு அது மேலே வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க அப்புறம் என்ன ஆகுது மெனி லேயர்ஸ் அதுக்கப்புறமா ஃபார் த நெக்ஸ்ட் ஃபோர் வீக்ஸ் தே ஹோப்ட் தட் இட் உட் நாட் ரெயின் ஏன்னா மழை பெஞ்சால் காய முடியாதுல்ல அது நல்லா காயணும் வெயில் பட்டு ஃபார் ஃபோர் வீக்ஸ் தே ஆடட் லேயர் ஆஃப்டர் லேயர் அன்டில் த ஜெல்லி க்ரூ ஃபோர் சென்டிமீட்டர்ஸ் நல்லா திக்காயிடுச்சான் அண்ட் லுக் லைக் அ கோல்டன் கேக் பாருங்கள் அந்த காலத்துலேயே நம்ம இப்போ எப்படி டவுன்லெலாம் வந்து கேக்லாம் செஞ்சுருக்காங்க வீட்லேயே ஹோம்மேட் கேக் ஆஃப்டர் சம் டேஸ் அம்மா செட் த மமிதி டேண்ட்ரா இஸ் ரெடி வீ கேன் டேக் இட் அவுட் அண்ட் கட் இட் இன்டூ பீசஸ் டுமாரோ ஸோ இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் பாருங்கள் அழகாக இருக்குது இந்த மாதிரி பீசஸ்ஸாக ஸோ த நெக்ஸ்ட் டே த

இப்பேன் ஒரு சின்ன WRITE ING ACTIVITY Why was sugar and jaggery mixed into the mango pulp and dried in the sun? Sugar, அதுதான் ஆம்பாப்பட் ஓட ரேசிப்பியே, ஆம்பாப்பட் செய்யிருதுக்காதான் அது பண்ணாங்க Why did Appa first chose the most ripe mangoes to be used for making the arm puppet? Most ripe mangoesலதான் வந்து நர்யா juice இருக்கும் அண்ட் லெஸ் ஃபைபர் இருக்கும் அதனால தான் அதை அவர் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறாரு ஓகே ஏன்னா ஃபஸ்ட்டு காயான பழமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காயில் போய்ட்டு நீங்கள் இருந்து ஜூஸ் மாதிரி எடுக்க முடியாது அதனால் அவர் பழமாக எடுத்து அதில் ஜூஸ் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணார் அதுதான் ரீசன் ஹவு டு த பிரதர்ஸ் மேக் த மமிடி டேண்ட்ரா ரைட் டவுன் ஸ்டெப் பை ஸ்டெப் வாட் தே டிட் ஃபார் திஸ் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க மார்க்கெட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கினாங்க ஒரு மேட் வாங்குனாங்க பாம் லீவ்ஸு அப்புறம் போல்ஸு ஸ்ட்ரிங்ஸ் மேட் ஆஃப் கோகோனட் ஹஸ்கு அப்புறம் ஜாகரி சுகர் இது மாதிரி எல்லாம் ஆர்கானிக்காக வாங்கியிருக்காங்க ஓகே அப்புறமா அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி செஞ்சாங்க இந்த மாதிரி போல்ஸ் வச்சு இது ஒரு ட்ரீலேருந்து எடுத்த போல்ஸு அதில் வந்து என்ன பண்ணாங்க தை மேட பிளாட்ஃபார்ம் அந்த மேட் மாதிரி போட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணாங்க அப்புறம் மேங்கோ ஜூஸ் வந்து புழிஞ்சு எடுத்தாங்க அதில் வந்து ஒரு வடிகட்டி மாதிரி வச்சு ஃபைன் ஃபைபர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜூஸை வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணாங்க ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சன்னில் அப்படியே ட்ரை பண்ண விட்டுட்டாங்க ஸோ ஈவினிங் ஆனால் அது மேலே ஏதாவது டஸ்ட் படாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு துணி வச்சு கவர் பண்ணுறாங்க ஸோ எவ்ரி டே லேயர் அப்பான் லேயர் அவங்க அது ஆட் பண்ணிக்கிட்டே பண்ணாங்க ஸோ லைக் ஃபோர் வீக்ஸ் வந்து அவங்க அதை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படியே பண்ணவும் ஒரு திக்கு கேக் மாதிரி கோல்டன் கேக் மாதிரி ரெடியாச்சு ஓகே இதுதான் அந்த ஸ்டெப்ஸ் ஸோ வாட் திங்ஸ் ஆர் மேட் இன் யுவர் ஹவுஸ் ஃப்ரம் ரைப் அண்ட் அன்ரைப் மேங்கோஸ் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரைப் அன்ரைப் மேங்கோஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க அன்ரைப் மேங்கோஸ் வச்சு பிக்கிள்ஸ்லாம் பண்ணலாம் இல்லையா அப்புறம் ஆம் பாப்பட் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது ரைப் மேங்கோஸ் பண்ணணும் மேங்கோ ஜூஸ் எல்லாம் வேணும் உங்களுக்கு மேங்கோ மில்க் ஷேக் அது மாதிரிலாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ரைப் மேங்கோஸில் தான் பண்ண முடியும் ஓகே சரி நெக்ஸ்ட் என்ன மேக் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப் டைப்ஸ் ஆஃப் பிக்கிள்ஸ் தட் யூ நோ அபவுட் ஸோ பிக்கிள்ஸ்லேயே வந்து என்னென்ன பிக்கிள்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க மேங்கோ பிக்கிள் ஆஃப்கோர்ஸ் அப்புறம் நெல்லிக்காய் ஊர்கா அப்புறம் லெமன் அப்புறம் ஒரு சில இடத்துல கேரட் பிக்கில் கூட பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஓகே நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் என் லிஸ்ட்டை விட ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்ப்போம் ஓகே அப்புறம் ஃபைண்ட் அவுட் அண்ட் டிஸ்கஸ் இஸ் தர் எனி கைண்ட் ஆஃப் பிக்கில் மேட் இன் யுவர் ஹவுஸ் உங்கள் வீட்டில் என்னென்ன பிக்கிள் பண்ணுறாங்க வாட் கைண்ட் ஆஃப் பிக்கில் இஸ் இட் ஹூ மேக்ஸ் இட் ஃப்ரம் ஹூம் டிட் தே லேர்ன் டு மேக் த பிக்கில் ஸோ யார் உங்கள் வீட்டில் பண்ணுறாங்க அவங்க யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க இதெல்லாம் நான் ஆன்சர் பண்ண முடியாது நீங்கள் தான் பண்ணணும் ஓகே வாட் ஆல் திங்ஸ் ஆர் நீடட் டு மேக் எனி ஒன் டைப் ஆஃப் பிக்கிள் இன் யுவர் ஹவுஸ் ஹவு இஸ் அ பிக்கிள் மேடு ஃபைண்ட் அவுட் த ரெசிபி அண்ட் ரைட் ஸோ பிக்கிள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை ஸோ பிக்கிள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ மேங்கோன்னே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரா மேங்கோஸ் வேணும் அப்புறம் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி மல்லிப்பொடி அப்புறம் சில சீட்ஸு சால்ட்டு ஆயில் இதெல்லாம் போட்டு அவங்க பண்ணுவாங்க ஸோ வீட்டில் கேளுங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஹவ் ஆர் தீஸ் திங்ஸ் மேட் இன் யுவர் ஹவுஸ் பாப்பட் சட்னி படியான் ஸோ பாப்பட்னா என்ன பண்ணுவாங்க பாப்பட்னா ஐ திங்க் அப்பளம் இல்லையா அப்பளம் மாதிரி ஸோ அதை எப்படி பண்ணுவாங்க அந்த அப்பளம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க ஒரு மாவு மாதிரி வச்சு இடித்து அதை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லை அப்புறம் சட்னி எப்படி பண்ணுவாங்க சட்னிக்கு வந்து நிறையா இதெல்லாம் தேங்காய் இந்த புதினா இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க இல்லை ஓகே ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள் இந்த படியான்றது வந்து எனக்கு தெரியல அதை நீங்கள் கண்டுபிடிங்க அப்புறம் சாஸ் இட் இஸ் அ டூ டே ஜேர்னி பை ட்ரெயின் ஃப்ரம் பூனே டு கொல்கட்டா ரெண்டு நாள் ஆகுமா பூனே வந்து வெஸ்ட்டு கிட்டத்தட்ட பாம்பே கிட்ட இருக்கு கொல்கட்டா வந்து ஈஸ்ட் இந்த சைடில் இருக்குது ஓகே வெஸ்ட் டு ஈஸ்ட் வர்றதுக்கு டூ டேஸ் ஆகுமா இஃப் யூ வேர் டு கோ ஆன் திஸ் ட்ரிப் வாட் ஃபுட் ஐட்டம்ஸ் உட் யூ கேரி வித் யூ ஹவு உட் யூ பேக் தம் மேக் அ லிஸ்ட் ஆன் திளாக் போர்ட் ஆஃப் ஆல் த பேட் ஃபுட் வாட் ஃபுட் வுட் யூ ஈட் ஃபர்ஸ்ட் ஸோ என்ன கேட்குறாங்க நீங்கள் வந்து புனே டு கொல்கட்டா போகிறீங்க அப்போ போகும்போது என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொண்டு போவீங்க அஸ்யூமிங் நீங்கள் ட்ரெயினில் போகிற வழியில் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது நீங்களாக எடுத்துகிட்டு போகிறது தான் ஓகே ஸோ என்னென்ன பேக் பண்ணுவீங்க எது ஃபஸ்ட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எதெல்லாம் நீங்கள் பேக் பண்ணலாம் கண்டிப்பாக பிஸ்கட்ஸ் பேக் பண்ணுவீங்க கரெக்டாக சிப்ஸு அப்புறம் இது பொறி பொட்டுக்கல்லை அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கப்புறம் சப்பாத்தி பூரி சப்ஜி அதெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க ஸோ ஃபஸ்ட்டு எது சாப்பிட்லாம் நீங்கள் வந்து குக் பண்ண ஃபுட்டை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட முடியும் ஃபஸ்ட்டு வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனால் சப்பாத்தி சப்ஜி அந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் லைக் மேபி இப்போ லெமன் ரைஸ் அது மாதிரி கூட இருக்கலாம் அதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த பொரி அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்டுக்கிட்டு லாஸ்ட்டு ஃப்யூ டேஸ்க்கு பிஸ்கெட்டு சிப்ஸு அந்த மாதிரி இது பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு எது ஸ்பாயில் ஆகுமோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு முடிக்கணும் ஓகே ஸோ இப் இன்றைக்கி சம்மரி என்ன வாட் வீ ஹேவ் லேர்ன்ட் கிளாஸ் ஜார்ஸ் அண்ட் பாட்டில்ஸ் ஆர் ட்ரைடு வெல் இன் த சன் பிஃபோர் ஃபில்லிங் தம் வித் பிக்கிள்ஸ் ஒய் இஸ் திஸ் டன் ஏன்னா மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது இல்லையா நமக்கு நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு பிரெட்டு மேலேயே வந்து ஒரு மாய்ஸ்சர் தண்ணி போட்டு தெளிச்சிட்டோம் அப்படின்னாலே அது கெட்டு போயிடுது ஃபங்கஸ் வந்துடுது டு யூ ரிமெம்பர் வாட் ஹேப்பன் டு திரெட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பாக ஞாபகம் இல்லை அதனால தான் வந்து ட்ரையாக இருக்கணும் இந்த மாதிரி ஃபுட்டை வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நல்லா கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ணணும் அப்புறம் ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும் டு ஈட் மேங்கோஸ் ரவுண்ட் த இயர் வி மேக் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் லைக் பிக்கிள் ஆம் பாப்பட் சட்னி சிக்கி அட்ஸெட்ரா லிஸ் சம் அதர் ஃபுட் வித் விச் வி மேக் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஸோ தட் வி கேன் என்ஜாய் இட் த்ரூ அவுட் த இயர் ஸோ மேங்கோஸை வந்து ரவுண்ட் த இயர் வந்து சாப்பிட முடியாது ஏன்னா அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது அது ஒரு பர்டிகுலர் சீசன் சம்மர் சீசனில் வந்து மேங்கோஸ் வந்து அதிகமாக விளையும் ஆனால் நம்ம ரவுண்ட் த இயர் சாப்பிட்ணும் மேங்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி டிஷ்ஷஸ் செய்கிறோம் பிக்கில் செய்கிறோம் பாப்பட் செய்கிறோம் ஸோ தட் அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கிது நம்ம ரொம்ப நாள் அதை வச்சுருந்து சாப்பிட முடியுது அது மாதிரி வேற என்னென்ன ஃபுட்டெல்லாம் நீங்கள் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுவீங்க ரொம்ப நாள்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக வச்சு எப்படி சாப்பிடுவீங்க அதெல்லாம் லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அஃப்கோர்ஸ் மெனி பிக்கிள்ஸ் இருக்குது ஓகே வெறும் ஆம் பிக்கிள்னு மட்டும் சொல்ல முடியாது நிறையா பிக்கிள்ஸ் நம்ம சொன்ன இல்லையா அது மாதிரி அதெல்லாமும் நம்ம இயர் ரவுண்டு சாப்பிட்லாம் அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸு அப்புறம் பனானா சிப்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தாங்கும் ஆனால் இயர் ரவுண்டாக தாங்காது பட் கொஞ்ச நாள் தாங்கும் அதுக்கப்புறமா வேற என்ன அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து வீட்டில் டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிங்களேன் லைக் மில்க் ப்ராடக்ட்ஸில் எதுவும் அந்த மாதிரி எதுவும் செய்யலாமா லைக் மில்க் பேடா அந்த மாதிரி எதுவும் இருக்குதா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுங்கள் அப்புறம் கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணது என்னன்னு உங்களுக்கு தெரியும் ரைட் ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் Okay, thank you, bye.